ஆழமாக அழுத்தமாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. Two thousand years later. தூத்துக்குடியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரவீனா ரூஜென் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அவருடைய மைக் அடிக்கடி பழுதான நிலையில் அருகே இருப்பவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடும் உங்களுக்கு மைக் ரிப்பேர் ஆகி இருக்கிறது என்று கேட்டதற்கு ஒருங்கிணைப்பாளர் வேல்ராஜ் மைக் நல்லா இருக்கு ஜெனரேட்டர் தான் ஃபால்ட் என கூறினார். ஐயப்பா சிதம்பரம் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க, மதுக்கடையை மூடுற மூடுறேன்னு சொன்னீங்களா, மதுவால எத்தனை குடும்பங்கள் குடித்து சீரழியுது, நான்கு பிள்ளைகளை குடிக்க வந்திருக்கோம், அது அம்மா கேள்வி கேட்கிறாங்க, அவரால் பதில் சொல்ல முடியல. மக்களும் நையாண்டியமாக பேசி அங்கிருந்து கடந்து சென்றாரு. இதே கேள்விதான் அக்கா கனிமொழியவர்கள் இடத்துல நாங்க கேட்கிறோம், ஆழமாக அழுத்தமாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஏராளமாக எவ்வளவு கேவலமாக பச்சை பச்சையாக நீங்க போய் சொன்னீங்க. Yo, no, 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 no.